स्मृते सकल कल्याण पाचनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोगो संस्मरणात् भुंसां सर्वतो जयमंगलो। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु। अतने पेरुकुं सर्वमंगलम उंडाहट्टम। शिवपेरुमानुडैय दिव्यमान चरणंगलिले पत्रपुष्पत्तै सार्त्री नमस्करिप्पोमाह। सत्संगंगिरदु उन्नो कडचुडुतुन्ना अडैय मुडियाद ओरु पदत्तै अडैंजुडुरोम। सत्संगंगिरदु कडैक्किरदे पूर्व कर्मावनाल दान कडैक्किरदु। भगवानुडैय नामावै सोल्लणुम अप्पडिना कूड पूर्व कर्मावालुक्कु परिपूर्णमा सरिया अनुग्रहमा इरुंदाल्दान सोल्ल मुडियुम। इल्लैना एदेदियो सोल्राने तवर भगवानुडैय नामा वायिल वरमाट्टेंगिरदु, वाक्कुल वरमाट्टेंगिरदु। मनसु नैनैक्कणुम, वाक्कु सोल्रते मनसु नैनैक्कणुम। मधुरमान पदार्थंगळ नैनैक्किरदेये अदु एप्पडि इरुक्कुम्नु एल्लाम एर्पट्टुडुरुदु। आ अदु एप्पडि इरुक्कुमप्पा अप्पडिंगिरदु उडने नाक्कुल अंद सुवै तन्नाल वरुदु। अदु इप्पडि एल्लाम इरुक्कुम्नु और आत्म स्नेहितर नैच उड़े से नमक या वो अभी भगवान नाम नाम सुलते अब नमक मरपे नम्बे कवले अटा स्वामी वो स्वर्णमय गिरि पर्वतमी आना भगवान नाम एपड़ी कटा अर्वतक आभरण मादी आभरण भगवान नाम सत्संग कट उ सत्संगम कहना कूड़ा भगवान कामिपर ऐसा जन्म एतो लक्षम योन पा मनुष्य जन्मांगर और मुद्रे मनुष्य जन्मिकालों सरकन विवरण कुलिगन अभी अधर्म कार्यम पड़े अधर्म कार्यम पड़पड़ा पड़े जीवराशि हिंस पड़े वेपरी पड़े स्त्री हिंस पड़े पड़कूड़ा पड़े वह सन्ोषम अब की और अमरावती पटमी देस आच्चय पाक आच्चय पार्तम कृहतोरण कटपुर सौजन्यम पढ़गिन यार मुखत कल कमल इवन पाक इवन के आच्चय इप्डा उपलब्ध अजमय विमान परीजन भक्तोड़ भगवान नाम साधारण कईलावा वचिटी तीर्थ पात्र स्वर्णमय आच्चय इवन वासल यारो इवन कई प्रसाद कुछ तटी परीचु वांगी साप्टव मुदल मुदल कई वांगी सापड़ आच्चय कुछ नेर उटा यारो वरा मधुरान भक्षण इनको आच्चय उन्मे
அது எப்படி சாத்தியமாகும்? அப்படியே போறான், கொஞ்சம் கொஞ்சமா பிரகாரத்துல போறான். அவனுடைய அவன் பார்த்து இன்னும் ஆச்சரியப்படுறான். உள்ளுக்குள்ள மகரிஷிகள் எல்லாம் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கா. இவனுக்கு ஆனா பாருங்க புத்தி இருக்கு பார்த்தா. அந்த வாசல் அந்த மூங்கில் காட்ட என்ன பண்ணுவான்னா நெருப்புல எரியும். நல்லா அதை எரிஞ்சு போயிடுது நினைப்பா. மழை பெஞ்ச உடனே பார்த்தோம்னா துளிர் விட்டு திருப்பி வெளியில வரும். மேல இருக்கிறது வேணா எரியலாமே தவிர உள்ள இருக்கக்கூடியது அந்த அந்த வேரானது அழியாமல் இருக்கும். அது மாதிரி நாம ஒரு சன்னதியில இருக்கிறத நல்ல புத்தி இருக்கலாம், வெளியில போன உடனே திருப்பி இந்த பழைய வாசனை வந்துடுங்கிற மாதிரி இவனுடைய புத்தி இங்க இருந்து இது வேணா இருக்கலாமே தவிர ஆனால் இவனுக்கு வாசனை இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஜாஸ்தியான ஆசை உண்டு. எல்லாத்தையும் நாம ஸ்வீகரிச்சுட்டா நல்லா இருக்குமேனு ராத்திரி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கான். ராத்திரி ஆச்சு, அப்படியும் பார்த்தா அந்த கோவில் வாசல்ல ஒரு மகரிஷத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க. இவருதான் அந்த பாதுகாப்பாளர் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வேகமா இவரை நாம கொண்டுடலாம், இவரை கொண்டுடலாம் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்த்துட்டு கிட்டக்க போறான். கிட்டக்க போய் அவருடைய முகத்தை பார்க்கறான். தன் மடியில ஒரு பெரிய ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கா, எடுத்து அவர் கழுத்துல வெட்ட போறான். அவர் கண்ணை திறந்து பார்க்கற, கண்ணை திறந்து பார்க்கிறவர்கிட்ட கத்தி கையில் இருக்கு. இன்னும் ஒரு க்ஷண காலத்தில் அவரை நாம வெட்ட போறாவன். அவர் கண்ணை திறந்து பார்த்தார்ன உடனே இவனுக்கு ஒரு பயம் வரல. இன்னும் கொடூரமா போக்குறதே கழுத்துக்கிட்ட போய் அவருடைய கண்ணை பார்த்தா பாருங்க கத்தியை கிட்ட போகணும். அந்த கண்களிலே இருந்து வந்த அந்த தேஜஸ் ஆகப்பட்டது அவனுடைய கண்ணுல தார தாரையா தண்ணி வந்தது. சரணத்துல விழுந்து கதற ஆரம்பிச்சான். ஒரு க்ஷணகாலம் அவர் பேசாம இருக்க சாது சுகே துக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜயோ அப்படின்னு சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி சமமாயார் பாவிக்கிறானோ அவனை வெட்ட போறாரு தெரிஞ்ச பிற்பாடு கூட ஒரு யதியாகப்பட்டவர் அவனுடைய கண்கள் கொண்டு பார்த்து இவன் மேல கருணைப்பட்டார். ஆஹா அவன் இப்படி பண்றானே அவர் நினைச்சா இவன் மாறிட்டான். இதுதான் சத்சங்கம். கொடிய மிருக மாதிரி இருந்த இந்த குழிகள் அந்த எதிரியனுடைய சரணத்துல விழுந்த பிற்பாடு அவன் புத்தி தெரியப்பட்டு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் காப்பாத்திரம் அப்படிங்கிறத கவலைப்படாத மனம் வருந்திட்டாய் நீ. இதுதான் உனக்கு பிராயஷ்டம். தப்புக்கு எது தண்டனை அப்படின்னா யாரு கொடுக்க முடியும்? யாரு யாருக்கு தண்டனை கொடுக்க முடியும்? மனசு வருந்தி பூரணமா நான் இதை பண்ணிட்டேனேன்னு அவன் வருந்திட்டான் பத்தேனா? ஏமாத்தப்படாது. மனச அவன் வருந்தி இட்டான்னாலே அப்புறம் அவன் அதுலயே நினைச்சு 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 பயப்பட ஆரம்பிச்சிருவான். தப்பு பண்ண மாட்டான். அதுதான் அவனுக்கு தண்டனை. வேற தண்டனை கொடுக்க முடியாது. அவனை கண் கொண்டு பார்த்த உடனே அவன் எவ்வாறு மாறினானோ அது மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவகோடிகளும் ஏதோ ஒரு விதத்துல கண்ணால் காதால் வாயால் மனசால் சரீரத்தால் பண்ணிருக்கக்கூடிய பாவங்கள் சத்சங்கத்தினால குருவனுடைய பார்வையினால குருவனுடைய நேத்திர தரிசனத்தினால மகான்களுடைய சரிதத்தை கேட்கறதுனால பகவானுடைய நாமாவை சொல்றதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுனால புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றதுனால நல்ல சேர்க்கையினால் அது அத்தனையும் அவளுக்கு சரியாக்கி தரப்படுகிறது. இதனாலதான் சத்சங்கத்தினால வசதி ஏற்படுறது. அப்பேற்பட்ட சத்சங்கம் யாருக்கு உண்டாக்கி தரணுங்கிறது பூர்வ கர்மாதான் நிர்ணயிச்சு தருது. அப்பேற்பட்ட அந்த எண்ணத்தோடு யாரெல்லாம் இருக்காலும் சரியான ஒரு பாதையில் நாம் போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டால் அந்த க்ஷணமே அந்த அந்த காலமே அவளுக்கு மகோன்னதமான ஒரு காலம். புண்ணிய காலத்துக்கு ஒப்பானதாகும், கங்கா ஸ்நானத்துக்கு ஒப்பானதாகும். அப்பேற்பட்ட விஷயம், அப்பேற்பட்ட உன்னதம் மகான்களுடைய திவ்யமான பார்வையினால் கிடைக்கிறது. மகான்களுடைய பார்வையே சகலத்திற்கும் காரணம். சத்சங்கத்தே நிசங்கத்வம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஷ்சல தத்துவம், நிஷ்சல தத்துவே ஜீவன் முக்தின்னு பெரியவா சொல்றா. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால சிவபெருமானுடைய சரணத்துல பத்ர புஷ்பத்தை சாற்றுவோம், சகலவித சௌபாகியம் அடைவோம். ஓம் நமசிவாய.